பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், தமிழகத்தில் கடும் சில காலமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வன்கொடுமைகளின் காரணமாக பல பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அதே போல பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் இந்த பாலியல் வன்முறைகள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றினால்தான் தமிழ்நாட்டில் பெண்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாக ஆகின்றனர். அவர்களின் கல்வி, அவர்களின் தொழில், அவர்களுடைய இதர நடவடிக்கைகள் சாதாரணமாக செயல்படுவதற்கு இத்தகைய பாலியல் வன்முறைகள் பெரும் இளைஞராகவும் பெரும் கொடுஞ்சியலாகவும் இருக்கின்றன. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்களின் சார்பாக இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது. இதனுடைய நோக்கம் இந்த கொடுமைகளில் இருந்து தமிழகம் மீள வேண்டும். தமிழகத்தினுடைய சகல பகுதி மக்களும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து, பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து ஒரே குரலில் குரல் எழுப்பி கண்டனத்தை தெரிவிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜனநாயக மாதர் சங்கம் என்பது காலம் சென்ற தேசபக்த தியாகிகள் தோழர் கே பி ஜானகியம்மாள், தோழர்கள் பாப்பா உமாநாத் ஆகியோரால் ஊக்கப்பட்ட இயக்கம். தமிழகத்திலே பெண்களுடைய நலனிலே அக்கறை கொண்டுள்ள அனைவரையும் திரட்டி பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தமிழ்நாடு ஜனநாயகவாத சங்கம் பாடுபட்டு வருகிறது. 700,000 அதிகமான உறுப்பினர்களை கொண்ட இந்த சங்கம் இப்பொழுது இந்த முக்கியமான பிரச்சனையை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை என்ற பிரச்சனையை எடுத்து அதிலே தமிழக மக்களினுடைய ஆதரவை திரட்டுவதற்காக இந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையிலே பலதரப்பட்ட இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் பங்கெடுத்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார்கள். இதன் மூலம் கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் உள்ள சாதாரண பெண்கள், பொதுமக்கள் ஆகியோரை திரட்டி இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை நிறுத்துவதற்கு, அதில் ஈடுபடுவோருக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு இந்த இயக்கமானது மிகவும் பயன்படும். ஆகவே இந்த இயக்கத்திற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல போதை மருந்துகளின் தாக்கத்தினால் தமிழகத்தினுடைய பல பகுதியினர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த போதை பழக்கம் என்பது ஒரு நாட்டை கெடுக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் உள்ள ஒரு பகுதியினரை இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாக்கிவிட்டு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நன்மை மட்டுமல்ல அவர்களால் பல தீங்குகளும் ஏற்படுகின்றன. உதாரணமாக சொல்லப்படலாம், இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்குவதும் இந்த போதைப் பொருளுடைய தாக்கம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த போதைப் பொருள் தாக்கத்திற்கு இரையானவர்கள் அற்ப ஆயுளிலே இறந்து விடுகிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய கஷ்டங்களை தோற்றுவிக்கிறது. ஆக அது மட்டுமல்ல, இந்த போதைப் பொருள் உபயோகத்தினால் இன்றைக்கு நம்முடைய மக்களின் பல பகுதியினர் அவர்களுடைய உற்பத்தியிலே ஈடுபட முடியாமல், தொழில் உற்பத்தியிலே ஈடுபட முடியாமல் அவர்களுடைய கவனம் திசை திருப்பப்பட்டு தவறான வழிகளிலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஆகவேதான் இந்த போதைப் பொருள் உபயோகத்தை தமிழகத்திலே முற்றிலுமாக தடுத்திருத்த வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த போதைப் பொருள்கள் வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு
தீவிரமான பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் பொதுமக்கள் மத்தியில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களுடைய குடும்பத்திலே யாராவது ஒருவர் இந்த போதைப் பழக்கத்திற்கு ஆளாவதற்கு முயற்சிக்கிறார் என்றால் அவரை தடுத்து நிறுத்தி அவரை காப்பாற்றி அவரை இன்றைக்கு அந்த பாதையிலிருந்து பின்வாங்க செய்து அவரை நல்ல வழிக்கு கொண்டு வர பாடுபட வேண்டியது அனைத்து குடும்பத்தினுடைய கடமையாகவும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த போதைப் பொருள் உபயோகம் என்பது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழித்துவிடும், தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை அழித்துவிடும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை அதிகரிக்கும். ஆகவே இந்த கொடுமையை எதிர்த்து போராடுவது மிக மிக அவசியமாகும். இந்த சீரிய இரண்டு நோக்கங்களுக்காகவும், அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இவற்றை எதிர்த்தும் தமிழகத்தில் போதைப்பொருள்களின் தாக்கம் இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய கேடுகளை எதிர்த்தும் நடைபெறக்கூடிய இந்த இயக்கமானது அனைத்து பகுதி மக்களுடைய ஆதரவையும் பெற வேண்டிய அவசியம் உள்ளது. தமிழ்நாடு ஜனநாயக மாத சங்கத்தினர் நடத்தும் இந்த இயக்கமானது லட்சோ லட்சக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் பொதுமக்களையும் இந்த இரண்டு கோரிக்கைகளுக்கு பின்னாலே திரட்டுவதற்கு சக்தியாக பாடுபடும். எனவே இந்த இரண்டு கோரிக்கைகளை ஆதரித்து தமிழ்நாடு ஜனநாயக மாத சங்கம் நடத்தும் இந்த நடைமுறை இயக்கத்திற்கு தமிழகத்தில் கட்சி வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மத பேதம் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து பகுதி மக்களும் பெரும் ஆதரவை கொடுத்து இதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவி செய்யுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.